E aí ரெஃப்ரிஜிரேஷன் தோன்றிய வரலாறு அப்படின்னு முதல் அத்தியாயம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னுங்கன்னா மனிதருக்கு வந்து அறிவு வளர வளர நமக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதுபோல் பனிப்பகுதிகளில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நாயை வச்சு தான் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படி பண்ணும் பொழுது ஒரு நாய் இறந்து போகுது அந்த நாயை வந்து அந்த பகுதியிலேயே விட்டுட்டு வந்துடுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு போன உணவுப் பொருட்கள்லாம் உணவுப் பொருட்களெல்லாம் அங்கேயே வந்து போட்டு வந்துடுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது வேஸ்ட்டாக போட்டு வந்துடுறாங்க அப்படி வரும் பொழுது அடுத்த முறை மீண்டும் அந்த பகுதிக்கு போகிறப்ப அந்த நாய் உடல் கெட்டு போகாமல் இருக்கிறத உணர்றாங்க அந்த உணவுப் பொருளெல்லாம் வீணாகாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கு பல நாட்களாக அப்போ ஒரு சின்ன யோசனை வருது அப்போ பனியில் வைக்கக்கூடியது ஐஸ் கட்டியில் வைக்கிறதெல்லாம் எந்த பொருளும் கெட்டு போகாத போல் இருக்குது அதனால் இந்த பனிக்கட்டியை எடுத்துகிட்டு போய் இந்த இதில் வச்சு நம்ம பொருட்களை பாதுகாக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும் பொழுது அந்த பனிப்புகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ட்ரா ட்ரான்ஸ்போர்ட் கொண்டு வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் மரக்கட்டை வச்சு அல்லது மரத்தூள்கள் உப்பு கலந்த கலவைகளை வச்சுக்கிட்டு அந்த பனிக்கட்டியை ப துருவ பகுதிகளில் இருந்து எடுத்துகிட்டு வந்து மற்ற பகுதிகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க ரொம்ப வசதி படைத்தவர்கள் அதை விலை கொடுத்து வாங்கிறது அதை வியாபாரமாக செய்கிறது அதுக்கு பேர் ஐஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு பேர் ஸோ இந்த ஐஸ் ஹார்வெஸ்டிங் கூட நம்ம அட்டைப்படத்தில் போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் பேக் சைடு அட்டையில் இந்த ஐஸ் ஹார்வெஸ்டிங் ரொம்ப செலவாகிறதுனால இதுக்கு மாற்று கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அப்படி பிளான் பண்ணும் பொழுது முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலில் ஜாக்கப் பார்க்கேன் அப்படிங்கிற ஒரு வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் முறையில் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை கண்டுபிடிக்கிறாரு அதுதான் முதல் ரெஃப்ரிஜிரேட்டர் ஸோ ரெஃப்ரிஜிரேஷன் அப்படிங்கிறது பேசிக்ஸாக இப்போ உதாரணத்துக்கு ஒரு மண்பானை எடுத்துக்கோங்களேன் இந்த மண்பானை புது மண்பானையில் வாங்கினீங்கன்னா தண்ணி சில்லுன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கு வெயில் காலத்துக்கு அதே நேரம் பழசாயிடுச்சின்னா அந்த சில்னஸ் போயிடும் ஏன் அதாவது மண்பானையில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது அந்த வழியாக பானையில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியில் வருது அந்த வெளிப்பகுதியெல்லாம் நனையுது ஸோ நனையும் பொழுது அந்த ஈரம் இருக்குது இல்லையா அந்த ஈரம் வெளிக்காற்றப்பட்டு அந்த ஆவியாகுது அந்த இடத்துல அந்த தண்ணீர் வந்து ஆவியாகுது ஸோ தண்ணீர் ஆவியாகும் பொழுது வெளிப்பகுதியில் இருக்கிற ஹீட்டையும் எடுக்குது அதே நேரம் அந்த மண் பானைக்குள்ள இருக்கிற தண்ணீர் இருக்கிற ஹீட்டையும் எடுத்துக்கிட்டு ஆவியாகுது அதனால் அந்த மண்பானையில் இருக்கக்கூடிய தண்ணீர் கூலிங் ஆகுது ஸோ ஒரு எவாப்ரேஷன் ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா அந்த இடத்துல கூலிங் ஆகும் அப்படிங்கிறது தான் ரெஃப்ரிஜிரேஷன் அப்படின்னு பேர் அதாவது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை எடுத்துக்கிட்டு ஒரு திரவம் ஆவியாக மாறுறதுக்கு பேர் எவாபரேஷன் ஸோ வெப்பத்தை எடுத்து அந்த இடத்த கூல் பண்ணுறதுக்கு பேர் ரெஃப்ரிஜிரேஷன் அப்படின்னு பேர் இதன் அடிப்படையில் தான் ரீ அதாவது ஒரு பொருளை வந்து மீண்டும் புத்துணர்வுடன் வைத்து கொள்ளக்கூடியது குளிர்விக்கப்பட்டு ஒரு பொருளை வந்து மீண்டும் புத்துணர்வுடன் வைத்துக்கொள்வது உதாரணத்துக்கு ரீ ஃப்ரெஷ் ரேஷன் அப்படின்னு பேர் மீண்டும் புத்து புத்துணர்வுடன் வைத்துக்கொள்வது இந்த செயலை செய்யக்கூடிய ஒரு கருவி பேர் ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு பேர் ஸோ ரெஃப்ரிஜிரேஷன் முறையில் ஒரு இயந்திரத்தை தயாரிக்கிறது பொருட்களை பாதுகாக்கிறது அதனால தான் ஆவியாகிறதுக்கு பேர் வெப்பத்தை எடுத்து ஆவியாகிறதுக்கு பேர் ரெஃப்ரிஜிரேஷன்னு பேர் பொருட்களை மீண்டும் புத்துணன் வைத்துக்கொள்வதற்கு ரீஃப்ரெஷ்ரேஷன் அப்படின்னு பேர் அந்த செயலுக்கு பேர் அதை அதை செய்யக்கூடிய இயந்திரத்துக்கு ரெஃப்ரிஜிரேட்டர்னு பேர் ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில இடங்களில் அது கமர்சியலாக வர ஆரம்பிச்சிச்சு ஸோ வேப்பர் கமர்ஷன் சிஸ்டம் அப்சார்ம சிஸ்டம் இரண்டு முறைகளும் ரெகுலராக வர ஆரம்பிச்சிச்சு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குதிரையில் வந்து ட்ராவல் பண்ணுறது இயல்பு மக்கள் வந்து அதாவது ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு குதிரையில் பயணம் செய்வாங்க அப்படி பயணம் செய்யும் பொழுது குடிக்க கொண்டு போகிற தண்ணி இருக்கு இல்லையா அது வந்து அப்பையெல்லாம் தோல் பை தான் அதிகம் மற்றபடி காமனாக வந்து நம்மளை மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் அப்போ இல்லை மண்பானைகள் தான் இருந்தது இந்த பாத்திரங்களை ட்ராவல் பண்ணுறத விட தோல் பைகளில் கொண்டு போவாங்க இப்போயும் திருவிழாக்கரலாம் பார்த்திங்கன்னா தோல் பையில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அடுத்தவங்களை பீச்சு அடிப்படையிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அந்த தோல் பை வந்து கொண்டுட்டு போகும்போது குதிரையினுடைய அடிப்பகுதியில் ஒட்டகத்தினுடைய அடிப்பகுதியில் வயிற்று பகுதியில் கட்டி விட்டுருவாங்க அந்த பைய வந்து அகலமாக ஒரு தலகாணி மாதிரி தைச்சு அதில் தண்ணி ஃபில் பண்ணி அதனுடைய அடிப்பகுதியில் தச்சிருவாங்க வச்சுருவாங்க அப்போ வெய்ய நல்ல பாலைவன பகுதியில் போகிறப்ப நல்ல வெயிலான பகுதியில் போகிறப்ப மரம் இல்லாத பகுதிகளில் அந்த குதிரையினுடைய நிழலில் படுக்கிறது இயல்பு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது அப்போ காற்று அடிக்கும் போது அந்த குதிரை பகுதியிலிருந்து வர்ற காற்று நமக்கு சில்லுன்னு மேலே படுது அப்போ வந்து அங்கே ஒரு ரெஃப்ரிஜிரேஷன் நடக்குது அந்த பைக்குளரக்கூடிய தண்ணீர் வெளியில் வந்து சிறு சிறு ட்ராப்ஸாக வருது காற்று அடிக்கும்போது அது மேலே பட்டு அடிக்கும்போது நமக்கு ஒரு சில்னஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஏர் கூலர்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த மெத்தட் அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி இந்த இடத்துல கூலிங் ஆகுது அப்படின்னு யோசிச்சு ஸோ அங்கேயும் ஒரு எவாபரேஷன் நடக்குது இதன் மூலமாக காற்றை குளிர்வித்து நம்ம மேலே வீச வச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு முதல் முதல் வில்லிஸ் கேரியருங்கிறவர் கண்டுபிடிக்கப்பட்டது தான் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஏர் கண்டிஷனர் ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஃப்ரிஜிரேஷன் எப்படி தோன்றுறது ஒரு ஏர் கண்டிஷனர் எப்படி தோன்றுறது ஸோ அவர் பேரில் உருவாக்கப்பட்டால் தான் கேரியர் ஏர் கண்டிஷனர்ங்கிற கம்பெனி யுஎஸ்ஏ அமெரிக்காவிலேருந்து அந்த நேமில் இன்றைக்கும் நம்ம அந்த ஏர் கண்டிஷனரில் பார்க்கலாம் ஸோ முதல் முதல் கமர்ஷியல் ஏர் கண்டிஷனர் மேனுஃபேக்சரர் அப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் ஏர் கண்டிஷனர் இது ரெண்டும் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுவும் இல்லாமல் அதாவது வேப்பர் கம்பரிசன் அப்சார்ப்ஷன் இல்லாமல் தெர்மோ எலக்ட்ரிக்கல் so ஸோ பைமெட்டல் strips அப்படி வச்சுக்கிட்டு peltier அப்படிங்கிற ஒரு முத முத கண்டுபிடிச்சாரு அது வந்து தெர்மோ electrical மெத்தட் ரெஃப்ரிஜிரேஷன் ஏர் கண்டிஷனர் அது சின்ன லெவல்லையே இருக்குது இன்னும் பெரிய லெவலுக்கு வரல ஏர் கண்டிஷனர் எடுத்துக்கிட்டால் அதிகபட்சம் ஒரு ஆஃப் டன் முக்கால் டன் லெவலுக்கு ஏர் கண்டிஷனர் இன்னும் வந்து டெஸ்டிங் பீரியடில் வந்துக்கிட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து ஒரு 20 லிட்டர்ஸ் ஃபார்ட்டி லிட்டர்ஸ் ஒரு பிலோட் எயிட்டி லிட்டர்ஸ் ஸ்கூலில் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரியான ரெஃப்ரிஜிரேட்டர் காரில் பயன்படுத்துகிறோம் ஒரு சில இடத்துல போஸ்ட் ஆஃபீஸில் கூட இந்த இந்த போ இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் கிடைக்கிது அப்புறம் டியூட்டி போய்ட் ஷாப்பில் கிடைக்கிது கவர்சியலாக சின்ன லெவலில் ஒரு வந்துக்கிட்டு இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் டெம்பரேச்சர் வராது பெல்டியர் விளைவில் அவங்க கொண்டுட்டு வரல இன்னும் அந்த லெவலுக்கு கொண்டுட்டு வரல பாட்டில் கூலர் லெவலில் தான் வச்சுருக்காங்க ஒருவேளை ஃபியூச்சர் வரலாம் ஏதாவது கண்டுபிடிப்பு எல்லாம் வரலாம் ஸோ ரெஃப்ரிஜிரேஷனை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸாக இந்த மூணு முறை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம் ஸோ ஒன்று வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் இன்னொன்று அப்சார்ப்சன் சைக்கிள் இன்னொன்று தெர்மல் எலக்ட்ரிக்கல் மெத்தர்ட் இது ரெண்டுக்கும் கம்ப்ரஸர் கிடையாது வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிளுக்கு கம்ப்ரஸர் உண்டு நன்றி